வணக்கம் மக்களே, தமிழகத்தில் இவர்களுக்கு மின்சாரம் கிடையாது, வெளியான அதிரடி அறிவிப்பு. அப்படி யாருக்கு மின்சாரம் கிடையாது, மின்சார வாரியம் என்ன அதிரடியான உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் முழுசாக தெரியும். அந்த வீடியோ முழுமைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு மின்சார வாரியம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிரடியான பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து புதிதாக மின் இணைப்பு பெறுவர்களுக்கு 7 நாளைக்குள்ளே மின் இணைப்பு கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அபராத தொகை மின்சார வாரியமே மக்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பல திட்டங்களை செயல்முறைப்படுத்த போறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில, அதாவது ஒரு 2 வருடங்களுக்கு மேல் பயன்பாட்டில் இல்லாத மின்சார இணைப்புகளை துண்டிக்கணும் அப்படின்ற ஒரு அதிரடியான உத்தரவு போட்டிருக்காங்க. பயன்பாட்டில் இல்லாத மின்சாரம் அப்படின்னா வந்து, ஆனா அந்த வீட்டில் ஆள் இருக்காங்களோ இல்லையோ, அதுல வந்து மின் மீட்டர் இணைப்பு மீட்டர்லாம் வச்சிருப்பாங்க, ஆனா லைட் எரிஞ்சுட்டு இருக்கும், ஆனா போக வர இப்படித்தான் இருப்பாங்க. அதனால வந்து 2 வருடங்களுக்கு மேல் இபி பில் வந்து இந்த 100 யூனிட் ஃப்ரீல மட்டும் யூஸ் பண்றவங்க, அதே போல வந்து 100 யூனிட்ல ஃப்ரீல யூஸ் பண்ணாலுமே அங்க வந்து ஆள் நடமாட்டம் இருக்கணும் அந்த வீட்டில். அப்படி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய மின் மீட்டர்களை பூரா உடனடியாக அகற்றணும் அப்படிங்கிற மாதிரி மின்சார வாரியத்தின் மூலமாக ஒரு அதிரடியான உத்தரவு போடப்படும். அந்த 2 வருடத்திற்கு மேல் உள்ள மின்சார மீட்டர்களை பூரா மறுபடியும் அந்த நபர்கள் புதுப்பிக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா, அவர்களுக்கு வந்து மறுபடியும் முதல் இருந்தா ப்ராசஸிங் பண்ணணும். அதாவது புதிய மின் இணைப்பு தொடர்போர் அப்படிங்கிற பட்டியலை சேர்த்து கூறிய டாக்குமெண்ட் சார்ஜ், அது மட்டும் இல்ல மீட்டருக்குரிய சார்ஜ், புதிய மின் இணைப்புக்குரிய பெனால்டி, இந்த மாதிரி அனைத்து பணங்களையும் வசூல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தமிழக மின்சார வாரியம் அதிரடியான உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அதனால உங்க மின் மீட்டர் ஏதாவது 2 வருஷம் பக்கம் யூஸ் பண்ணாமல் வீட்டை சாத்தியாக வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்குரிய ஏற்பாடுகளை புகையாஷ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.